அதிமுக அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு வெளியே காவலுக்கு நின்ற எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களை அடித்து துரத்தி விட்டு பூட்டை உடைத்து விட்டு உள்ளே நுழைந்தார்கள் ஓபிஎஸ்ஸும் அவரது ஆதரவாளர்களும். அப்போது முக்கிய ஆவணங்கள் சூறையாடப்பட்டு விட்டன என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள். இந்நிலையில் ஓபிஎஸ் வசம் இருந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஆர்.பி. உதயகுமாருக்கு வழங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் பற்றி அதிகமாக திட்டி வருவதால் அவருக்கு அந்த பொறுப்பை வழங்கியிருப்பதாக கட்சி வட்டாரத்தில் பேச்சு எழுந்து வருகிறது. ஓபிஎஸ் அதிமுக அலுவலகத்தை சூறையாடியதால் அவரது வீட்டை சூறையாடுவோம் என்று ஆவேசப்பட்டார் ஆர்.பி. உதயகுமார். மேலும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் எம்.பி. தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதிதாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சவால் விட்டார். ஓபிஎஸ்ஐ துரோகி என்றும் அவரது மாவட்டத்திலேயே உள்ளவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார் அவர். திமுக அரசுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில்தான் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இவ்வாறு சவால் விட்டு பேசியிருந்தார். இதற்கு ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் சையது கான் பதிலடி கொடுத்திருக்கிறார். தேனியில் நடந்த ஆர்ப்பாட்டம் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடந்தது மாதிரி தெரியவில்லை. ஓபிஎஸ்ஐ திட்டுவதற்காகவே அந்த கூட்டத்தை போட்டு இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு 6000 பேர் எல்லாம் வரவில்லை, வெறும் 2500 பேர் மட்டுமே வந்திருந்தார்கள். அதுவும் 6 மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டார்கள். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்று சொல்லி சசிகலாவை பொதுச் செயலாளராக முன்மொழிந்தார் ஆர்.பி. உதயகுமார். அதன் பின்னர் சசிகலாவுக்கு துரோகம் செய்துவிட்டார். தன்னை முதலமைச்சர் ஆக்கிய சசிகலாவிற்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டார். அவரை கட்சியை விட்டே நீக்கிவிட்டார். இவர்கள் இரண்டு பேரும் தான் துரோகிகள், ஓபிஎஸ் அல்ல என்று சொன்னவர், தேனி மாவட்டத்தில் 16 ஒன்றிய செயலாளர்களில் 13 பேர் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், 9 நகர செயலாளர்களில் 7 பேர் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், 4 பொதுக்குழு உறுப்பினர்களில் 3 பேர் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் ஓபிஎஸ் வீட்டை சூறையாடுவோம் என ஆர்.பி. உதயகுமார் பேசியிருக்கிறார். அதாவது உதயகுமார் மட்டுமல்ல, அவரது அப்பன் வந்தாலும் முடியாது. அவர் உண்மையிலேயே வேட்டி கட்டிய ஆம்பளையாக இருந்தால் ஓபிஎஸ் வீட்டை வந்து தொட்டு பார்க்கட்டும் என்று சவால் விடுத்தார். மேலும் ரவீந்திரநாத் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் உதயகுமார் உட்பட கட்சி ஒன்றாக இருக்கும் போது வெற்றி பெற்ற அனைவருமே தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் நின்று செல்வாக்கை நிரூபித்து காட்டட்டும் என அவர் சவால் விடுத்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.